சூரியமாரி சீரியல் இப்போ மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு இந்த எப்படி என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க சங்கரம்பாடி வந்து வேக வேகமாக வந்து ஸ்டீச்சாக ரூம்குள்ளே வராங்க சிஸ்டர் நீங்கள் எங்கே தான் இருப்பீங்க நல்லாவே தெரியும் ஏன்டா குழந்தை வந்து மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல தேவை எல்லாம் மாதிரி பண்ணாத ஓ சிஸ்டர் ஸ்டீஜாக தான் குழந்தைங்கிறீங்களா ஆமாம் ஸ்டீஜாகவும் எனக்கு குழந்த தான் வயத்தில இருக்கிறதும் குழந்த தான் என்ன வேணும் கீழே நமக்கு எதிராக சதித்திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த சொத்தும் கை மாற மாறப்போகுது ஆல்ரெடி மாறி பேரில் தான் எல்லா சொத்தும் வந்து எழுதி கொடுத்துட்டேன் இனிமேட்டனாக இருக்க கை மாற பார்வதி பேரில் வந்து கோடிக்கணக்கான ரூபா சுத்திருக்குல்ல அது எல்லாம் பேரெலாம் கொடுக்க போகிறாங்களா ஆக்சுவலி மாறி தானே வந்து நம்ம துர்கா இதான் எனக்கு நல்லாவே தெரியுமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தத்தெடுக்க போகிறாங்களா இது சரிப்பட்டு வராது நான் சொல்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு வச்சுக்கேன் இந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சிடலாம் ஒன்று வந்து ஜோசியருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஜாதகம் டூப்ளிகேட்லாம் ரெடி பண்ணோன்னா நிச்சயம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கைரேகையிலேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட வரேன் ஜாதகம் வேறு வேணுமே துர்காவோட ஜாதகம் இப்போ எங்கே போகிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா எப்போதும் போல் திருடிரலாம் சிஸ்டர் திருடலாம்ப்பா ஜாதகத்தை மட்டும் திருடணும்னு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து இங்கே ஜாதகத்தை காணும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பிடிச்சிருவாங்க வேறு எதாவது ஒன்று வேணும்னு சொல்லணுன்னு சின்னதாக வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க குழந்தைய வந்து கை குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறிய பார்வதி அம்மா வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மாரிக்கு வந்து பேர் சுட்டுற விழா வந்து வைக்கிற போகிறாங்க போல இருக்கு தேவி அம்மா அக்காவதான் வீடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவி அம்மா வந்தோன்னே நல்ல பேராக வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தேவி அம்மா லேட்டாகிட்டீங்க இல்லை குழந்தைக்கெலாம் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்மா அதில் தாமதம் ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை தேவி அம்மானால் தேவி அம்மா தான் ஏற்கனவே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கே அள்ளி அள்ளி செய்வீங்க உங்கள் மருமகளுக்கு இன்னும் நிறையாவே செய்வீங்களே தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என் மனசுலேயும் அதே எண்ணம் தான் இருக்குங்கிற மாதிரி உற்சாகமாக பேசுகிறாங்க முதல்ல தேவி நீ நல்ல பேராக வந்து வைக்கணும் சரியா குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் தங்கம் வைரம் வெள்ளம் அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கும் நல்ல பேராக வாய் நிறையா கூப்பிட்ற மாதிரி நல்ல பேராக வைமா அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா வந்து பேசுகிறாங்க பக்கத்தில் ஜெகதீஷ்லேருந்து இருக்காங்க தாராவும் இருக்காங்க தாராதான் கிஃப்ட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து ஜீர்ணிக்கவே முடியல இவங்க வீட்டில் வாரிசு எல்லாம் வராமல் இருந்திருந்தா ஒட்டுமொத்த சுற்றி நம்பி எடுத்தலான்னு பார்த்தா என்னது இது மாதிரி சூழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா அந்த வயசுலேயே வந்து கேவலமாக தான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே நம்ம தெய்வியமாக தெய்வீக கடாச்சகம் நிறைஞ்சிருக்கு அதனால துர்கான்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக துர்கா துர்கான்னு மூணு வாட்டி வந்து பேரை சொல்லிட்டு சக்கரை தண்ணியை எடுத்து வாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாரும் வந்து சந்தோஷமா பேர் சுட்டுற விழாவில் எல்லாரும் அதே மாதிரி வந்து பேரை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்க ஏய் தாரா கிஃப்டெல்லாம் எடுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு செயின் எடுத்து கழுத்துக்கு போடுறாங்க கலையில் எடுத்து கைக்கு போடுறாங்க கொலுசு வாங்கிட்டு வந்துட்டு காலுக்கு போட்டு விட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கமாக வாங்குற ஆமாம் ஏன் மருமகளுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறா சூர்யா நல்லா பார்த்துக்க இவ தான் உன்னோட வருங்கால மனைவி இவ்வளோ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவே பண்ணிட்டேன் ஓ தெய்வியம்மா தெய்வியம்மா தான் இப்போயே வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்களா நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீறவே மாட்டிங்க ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பாட்டு வந்து பாடுறாங்க சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் ஃபங்க்ஷன் எதார்த்தமாக சூப்பராக இயல்பாக வந்து நடந்துகிட்டு இருக்குது தாரா வந்து இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும் இந்த குழந்தையை வேறு எங்கேயாவது வந்து கொடுத்துட வேண்டியதான் இல்லாட்டி நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து உண்டாக்கிடுவாங்கிற மாதிரி தான் தாரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல க்ளாஷ் பேக்கெலாம் போதும் சிஸ்டர் நெகிழ்காலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து சொன்னனால சரிடா நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இப்போதைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் போய் ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடு பார்வேதிக்கு வந்து கண்ணு தெரில நீ எதாவது பொருளை தூக்கும் போது ஏதாவது பொருளை கீழே தூக்கி போட்டான்னு வச்சுக்கேன் கண்டுபிடிச்சிருவா சொதப்பாம வா என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க நான் ஏதாவது செய்வேனா அப்படின்னு சொல்லி லல்ல லல்லல்லாங்கிற மாதிரி ஒரு சாங்கை ப்ளே பண்ணிகிட்டே போறாங்க ஐயோ அவங்களுக்கு கண்ணு தானே தெரியாது காது நல்லாவே கேட்குமே சங்கரபாணி எதுக்கு பா உனக்கு சாங்கு அப்புறமேட்டு பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மெல்லமா வந்து திறந்துட்டு வராங்க ட்ராயரில் தானே வச்சுருப்பாங்க ஜாதங்கள்லாம் ஏற்கையுமே ஒரு வாட்டி பார்த்த மாதிரி ஞாபகம் சொல்லி ஒரு ஜாதத்தை வந்து அந்த தேடிக்கிட்டு இருக்காங்க ட்ராயரில் ட்ராயர் வந்து எடுத்துட்டாங்க அப்படியே மெல்லமாக வந்து கதை வந்து சாத்துறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நான் எடுத்துகிட்டேனே உன்னால் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி புக்கை வந்து அவங்க கண்டு முன்னாடி வந்து ஷேக் பண்ணி ஆட்டிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வேணுங்கிற பணத்தை நம்மளே எடுத்துக்கலாம் செலவு பண்ணிக்கலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தாராம என்ன சொன்னாங்க பொருள் எதுவும் போடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க அவங்க முன்னாடி ஜாதக புக்கை வந்து பெட்ரூம்லேயே டொப்புன்னு போட்டுருவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஐயோ முதல்ல ஜாதக புக் எடுக்கணும் கையில் பட்டுச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கையை கரெக்டாக கொண்டு வரதுக்குள்ள ஜாதகம் புக்கை வந்து எடுத்துட்டாங்க ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சவுண்டாக வந்து சிரிச்சிட்டாங்க அவங்க நல்லா அசந்து தூங்குறதுனால தெரியல போல இருக்கு அந்த இடத்துல உன்ன சங்கரமணி வந்து சிஸ்டர் பிளான் சக்சஸ் எதுவும் பொருள் எதுவும் கீழே போட்டியா சாச்சா எதுவும் போடல நீ வந்து அவங்க கண்ணு தரலன்னு சொல்லி ரொம்ப வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்திருப்பியே என்னது சிஸ்டர் நேரில் பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஜாதகத்தை வந்து எடுத்தாச்சு கைரேகை எடுக்க தான் இப்போ மாறி வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தாராவும் சங்கரமணி அந்த இடத்துல காரை எடுத்துகிட்டு மாறி வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து என்ன மாதிரி நல்லா இருக்கல்ல வயிற்றில் தேவி என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்டு சொல்கிறேன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் பிறக்கப்போறப்பா சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம தேவியம்மா மாரிய நல்லபடியாக பார்த்துக்க சரியா அம்மா கண்டிப்பாக மாரிய நல்ல பத்திரமா பார்த்துக்கிறோம்மா நீங்கள் எதுவும் காவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்ப தாராவும் சக்கரமணி என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க சிஸ்டர் உங்களையும் காதை வந்து வைக்க சொல்லப்போறா ஏற்கனவே காதுன்னு வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டீங்களே இன்னொரு வாட்டி வச்சிடாதீங்க சரிங்களா கே சங்கரமா நீ இதை பற்றி எதுவும் பேசணா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கேஷுவலாக வந்து வாங்க உட்காறாங்க அம்மா நீங்கள் காதை வச்சு கேட்கலையா சூர்யா வந்து காதை வச்சு கேட்டாலே போதும்ப்பா அப்படியா நான்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை அடிக்கடி இந்த மாதிரிலாம் வச்சு கேட்கக்கூடாதுப்பா கேட்டால் கண்ணு போட்டு போயிடும் அம்மாவாக இருந்தாலும் வாய் மெயினும் வேற தானே அதனால் எதுவும் சந்தோஷமோ இதுவோ எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் காது வச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்லத்தை நீங்கள் தானே கேட்குறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை கேளுங்களே அம்மா நான் வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க நம்ம தாரா சிஸ்டர் கேளுங்க சிஸ்டர் சூர்யா கிட்ட என்ன தயக்கம் உங்கள் பையன் சூர்யா கிட்ட கேட்குறல என்ன தயக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்து கொடுத்துருவான் ஆமாம் என்னம்மா கேளுமா மாமா என்ன கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லைப்பா மாரியோட கைரேகை வந்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த கைரேகை வச்சு வேற எதுவும் ஒன்றும் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்க நிச்சயம் கைரேகை வந்து வைக்கவே கூடாது ஹஸ்பண்ட் சார் இல்லைனா மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசிடுவேன் நம்ம கைரேகை வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சூர்யா முன்னாடி இதெல்லாம் கேட்குறாங்க இந்த சதி திட்டத்தை எப்படி முறியடிக்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி என்ன சிஸ்டர் ரொம்ப நேரம் வந்து மாறி வந்து யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு கைரேகை கொடுக்கறல துளி கூட வந்து இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு வாங்க சிஸ்டர் போகலாம் ஆமாம்ப்பா நான் கைரேகை எடுத்து வேறு ஏதோ பண்ணிடுவேன் சொல்லிட்டு தான் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறா நான் என்னம்மா பண்ண போகிறேன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லும்போதும் கூட என் மேலே உங்களுக்கு பாசம் அன்பெல்லாம் இருக்கா நம்பிக்கை வேறு நான் உங்களுக்கு பண்ணணுமா ஏதோ சதி திட்டத்தோடு தான் வந்திருக்கீங்க நீங்கள் கைரேகை வாங்கி அப்படி என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க எனக்கு சுத்தமாக புரியலை நிச்சயம் பிரச்சனை தான் பண்ணுவீங்க நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்சி வே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மாறி மனசுலேயே அம்மா அதெல்லாம் இல்லைம்மா நான் கேட்டால் நிச்சயம் வந்து கைரேகை வந்து கொடுத்துருவா ஏன்ப்பா நீ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல மாறிக்கிட்ட நம்ம சூர்யா இல்லைப்பா எதுவும் வேணாம்ப்பா வம்படியாக எல்லாம் வாங்கணும் அவசியமே இல்லை அம்மா பேப்பர் வச்சுருக்கீங்களே கைரேகை வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாம்ப் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது மாறி வை மாறி நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டு சார் இவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க அதனால வைக்கிறேன் உங்கள் பேச்சை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்ப்ல வந்து கை வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல் கையும் வந்து அப்படியே வந்து அது வச்சிட்றாங்க கை ரேகை ஃபுல்லாக வந்து பதிஞ்சிருது அந்த வெள்ளை பேப்பரில் அம்மா போதுமாம்மா இப்போதைக்கு போதும் சூர்யா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சூர்யா இருந்ததுனால நம்ம காரியம் வந்து கணக்கச்சினமாக முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாராவோட கேங்கில்